ஆனா கட்சி சார்பாவும் வந்திருக்கேன், சினிமான்ற கட்சி சார்பில். ஏன்னா ஐயாவும் முதல் கட்சி சினிமா கட்சி தான், நம்ம கட்சியும் அந்த கட்சி தான். இன்னைக்கு எத்தனை பேர் நடிப்பு வாய்ப்பு தேடி அலையிறாங்க அவருடைய வசனங்களுக்கு. அதாவது என்னால நடிக்க முடியும்னு ஒரு மெஷர்மெண்ட் தேவை, ஒரு அளவு தேவை. ஒருத்தர் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் வாழ்க்கையோட ஓரத்துக்கு ஓடி இருப்பாங்கன்ற அதை தான் இன்னைக்கு நம்ம டிப்ரெஷன்னு புதுசாக ஒரு டேர்ம் கொடுத்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு எப்பயோ சொல்லிட்டார் அவர். என்ன எல்லாரும் கேட்டாங்க, சார் கட்சி சார்பாக வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் கலை சார்பாக வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் கட்சி சார்பாகவும் வந்திருக்கேன், சினிமான்ற கட்சி சார்பில். ஏன்னா ஐயாவும் முதல் கட்சி சினிமா கட்சி தான், நம்ம கட்சியும் அந்த கட்சி தான். ஸோ அந்த ஒரு அடிப்படையில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக வந்தது பெரிய சந்தோஷமாக இருக்கு. இது கலைஞர் ஐயா வந்து நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறதே எனக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். நேரில் பார்த்துருக்கேன் நான். அதை விட சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அவர் கையால் அவர் ஒரு கலைஞர்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய நாலெட்ஜ் ஆஃப் சினிமா என்னன்னு தெரியும், அவருடைய நாலெட்ஜ் ஆஃப் ரைட்டிங் என்னன்னு தெரியும், எல்லாமே அவரை பற்றி தெரியும். அவர் கையால் கலைமாமணி அவார்டு வாங்கினது வந்து என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு விஷயம். அதை விட ஒரு பெரிய வாழ்த்து ஒரு கலைஞனுக்கு இன்னொரு கலைஞனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது வந்து நான் என்றைக்குமே லைஃப்பில் மறக்க மாட்டேன். மேடையில் அவர் கையால் வாங்கின அந்த ஒரு நாள் ஞாபகம் இருக்குது. அண்டு இது கலைஞர் 100 அப்படிங்கிறது வந்து 100 மட்டும் கிடையாது, அடுத்த 100க்கு இது முதல் நாள். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு கலைஞன் வந்து அது 100 ஆண்டுக்கு ஒரு தடவை வந்து அவருடைய சிறப்பை நம்ம சொல்லியே ஆகணும். அதுக்கு இது வந்து ஒரு ஒரு முதல் ஆரம்பமாக எனக்கு வந்து படுது, ஒரு அழகான ஒரு ஆரம்பமாக இருக்கு. ஏன்னா நம்ம நிறைய ரைட்டர்ஸ் பார்த்துருக்கோம். கலைஞர் ஐயா எப்படின்னா நிறைய ரைட்டர்ஸ் வந்து கதாபாத்திரங்களை கிரியேட் பண்ணுவாங்க, கதாநாயகர்களை கிரியேட் பண்ணுவாங்க. கலைஞர் மட்டும்தான் தலைவர்களை அவருடைய எழுத்துல கிரியேட் பண்ணது அவர் ஒருத்தர் தான். பல தலைவர்களை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு வெறும் எழுத்து வடிவத்துல. அந்த உயிர்வட்டம் வேற யார்கிட்டையும் வேற எந்த ரைட்டர்கிட்டையும் நம்மளால பார்க்கவே முடியாது. அது அவருடைய வசனங்கள் பேசி இன்னைக்கு எத்தனை பேர் நடிப்பு வாய்ப்பு தேடி அலையிறாங்க அவருடைய வசனங்கள் பேசி. அதாவது என்னால் நடிக்க முடியும்னு ஒரு மெஷர்மெண்ட் தேவை, ஒரு அளவு தேவை. அந்த அளவு என்னன்னா அவருடைய வசனம் தான், பராசக்தி படத்துலேயே அவருடைய வசனம். அதை பேசி நடிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசை. அதை பேசி நடிச்சுட்டான், அதில் ஒரு 5% வந்துட்டா கூட அவர் மிக சிறந்த நடிகனாக வந்து கருதப்படுறாங்க. அப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதில் நானும் ஒருத்தன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீங்கள்லாம் பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருப்பீங்க, தேங்க்யூ. அதில் பழைய தமிழ் பேசி நடிக்க வேண்டியது நிறையா இருந்துச்சு. அப்போ நான் கலைஞர் ஐயாவுடைய வசனங்களை படித்து படித்து அந்த உச்சரிப்பை கற்றுக்கிட்டு அவர் மேடையில் பேசின அந்த தமிழை வந்து கொஞ்சம் நான் கொஞ்சம் திணிச்சுக்க ட்ரை பண்ணேன். அது வந்திருக்குன்னு நம்புகிறேன். அது ஸோ இந்த துறையில் இருக்கிறதுக்கு அவர் ஒரு பெரிய முன்னோடி எல்லாருக்குமே. ஸோ அவருடைய அந்த வழிகாட்டலில், சினிமாவின் வழிகாட்டலில் நாங்கள் நிறைய பேர் வந்திருக்கோம். அதில் நிறைய மிகச்சிறந்த நடிகர்கள்லாம் வந்து இன்னைக்கு அவரால் வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நானும் அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கலைஞர் ஐயாவுடைய பல வெற்றிகளுக்கு பின்னாடி ஒரே ஒரு சோறு என்ன எடுக்கலாம் அப்படின்னா பராசக்தி தான், வேற எதுவுமே இல்லை. அதுல இருந்து சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கும் போது எவ்வளவோ இருக்கு, அது எல்லாமே அடங்கி இருக்கு. ஏன்னா இப்போ உலகத்திலேயே மிக சிறந்த டைலாக் எது அப்படின்னு கேட்கும் போது சார்லி சாப்ளின் அவர்களுடைய த கிரேட் டிக்டேட்டர்ன்ற படம் வந்து ஞாபகம் வரும். அதுல அவரே
ரொம்ப உண்மையாகவே மிகச்சிறந்த டைலாக்ஸ் பேசியிருப்பார். அது உலகத்துக்கு, நமக்கு வந்து அது பராசக்தி டைலாக் கேட்காதவங்க வேணா அப்படி சொல்லலாமே தவிர, பராசக்தி டைலாக் கேட்டவங்க எல்லாருமே இதுதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த டைலாக்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அதில் வந்து எல்லாமே அடங்கியிருக்கு. எல்லாமேனா என்ன அப்படிங்கிறது வந்து சோசியாலஜி இருக்குது, சைக்காலஜி இருக்குது, பாலிடிக்ஸ் இருக்குது, சோஷியோ பொலிட்டிக்கல் வியூஸ் இருக்குது, ஹியூமனிட்டி இருக்குது, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். எல்லாமே அடங்கியிருக்கிற ஒரு ஒரு விஷயம். அதாவது இன்னைக்கு வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு சின்ன வார்த்தை இன்னைக்கு வந்து சொல்கிற வார்த்தை டிப்ரெஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம். அது ரொம்ப கொடிய கொடிய ஒரு வார்த்தை. அது அதால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு ஒரு விஷயம். அது யாருக்காவது வந்ததுன்னா அது ஸ்ட்ரெஸ்ஸால் வரலாம், எதனால வேணால் வரலாம். அந்த ஒரு வார்த்தையை வந்து அவர் அப்போவே சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காருன்னா, ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால் அப்படின்னு. வாழ்க்கையோட ஓரத்துக்கு ஓடினவங்களுக்கு மட்டுமே அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும். அது அந்த காலத்தில் அவர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையின் ஓரத்தை வந்து யாருமே பார்த்ததே கிடையாது. அதை எப்படி அப்படி எழுதினாருன்றது இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே புரியல. ஒருத்தர் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் வாழ்க்கையோட ஓரத்துக்கு ஓடி இருப்பாங்கன்ற அதை தான் இன்னைக்கு நம்ம டிப்ரெஷன்னு புதுசாக ஒரு டேர்ம் கொடுத்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு எப்பயோ சொல்லிட்டார் அவர். அது அது அந்த படத்தில் அது மட்டும் இல்லை, என்னென்னமோ இருக்குது. அவர் பேசின விஷயங்கள் வந்து அதோடைய வேல்யூஸ் வந்து இன்னைக்கும் பிரதிபலிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அதை நான் சொல்கிறேன் இல்லையா, அதை வச்சே அந்த ஒரு வசனம் அந்த இவ்வளோன்னு அதை வச்சே வந்து 100 மணி நேரம் கூட பேசலாம். அந்த அளவுக்கு அவர் சிந்திச்சு எழுதியிருக்கிற அந்த வசனம் அதை மறக்கவே முடியாது. அது அதை தாண்டி அவருடைய மனிதம் இருக்கு இல்லையா, அவர் திரையுலகத்தில் எப்படி இருந்தாருன்னு நமக்கு எல்லாம் தெரியும், தலைவராக எப்படி இருந்தாருன்னு நமக்கு எல்லாம் தெரியும். அவருடைய மனிதம் சில பேருக்கு, அவர் கூட க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கிறவங்க சில பேருக்கு தான் தெரியும். அந்த மாதிரி பேசும்போது எனக்கு ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அவர்கிட்ட போய் தலையை காட்டுற அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. எங்களுடைய வீட்டு விழாவுக்கு, ஒரு திருமண விழாவுக்கு வந்திருந்தார் அவர். அப்போ உடல்நிலை கூட சரியில்லை, இருந்தாலும் வந்தார். அப்போ வந்துட்டு திரும்பி கிளம்பும் போது என்னுடைய மூத்த பையனுக்கு வந்து அவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அந்த கூட்டத்தில் அவனால் வர முடியல, அப்படி இப்படி முட்டி மோதி வந்தான். வந்துட்டு அவர் அப்போ தான் கரெக்டாக காருக்குள்ளே ஏறிட்டார். அந்த வீல் சேரில் அப்படி ஏறிட்டார். உடல்நிலை சரியில்லை அவருக்கு. ஏறிட்டு ஐயோ பார்க்க முடியலையே அப்படின்னு நானும் என் பையனும் ரொம்ப வருத்தப்பட்டோம். அவர் அந்த விண்டோவில் ஜன்னல்லேருந்து, ஒரு பையன் சோகமாக இருக்கானே என்ன கொஞ்சம் தொடங்க அப்படின்னு இறங்கி அந்த இடத்துல வந்து அவனை கூப்பிட்டு, என்னப்பா படம்லாம் பார்ப்பியா அப்படின்லாம் கேட்டு 5 நிமிஷம் பேசினார். அவர் கிளம்புனதுக்கு அப்புறம் 5 நிமிஷம் அவன்கிட்ட பேசினார். அது அவனாலையும் மறக்க முடியாது, என்னாலையும் மறக்க முடியாது. அந்த ஒரு மனிதம் வந்து, அது உயர்ந்தவர்கள்கிட்ட மட்டும்தான் அந்த குவாலிட்டியை பார்க்க முடியும். ஸோ அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ இருக்குது, அவ்வளோ எனக்கே நடந்த விஷயங்கள் அவ்வளோ இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி என்னென்னா, சில பேர் அதாவது ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்குன்னு எப்பயோ அவர் வைரல் ட்ரெண்ட் செட்டிங்லாம் எப்பயோ பண்ணிட்டார். அவர் இன்றைக்கும் ட்ரெண்ட் செட்டிங்காக தான் இருக்குது. அந்த பராசக்தின்ற டைலாக் வந்து இன்றைக்கும் ட்ரெண்டிங்கில் இருக்குது, இன்றைக்கும் வைரலாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி நடிகராகவும் அது தான் பேசுகிறாங்க. ஸோ அவர் அதெல்லாம் எப்பயோ கண்டுபிடிச்சிட்டார். அதுதான் நம்ம இன்றைக்கி அதுக்கு பேர் வச்சுருக்கோம், அவ்வளோதான். அவர் கண்டுபிடிச்சதுக்கு நம்ம பேர் வச்சுருக்கோம், அவ்வளோதான். அந்த ஒரு நல்ல பேரை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அவர் இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே ட்ரெண்ட் செட்டிங்காக தான் இருப்பார். சுருக்கமாக சொல்லணும்னா, அவர் வந்து சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து போகும்போது எதையும் எடுத்துகிட்டு போகிறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் போகும்போது நிறைய விட்டுட்டு போக முடியும். அவருடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும், அவருடைய தர்மங்களையும், அவருடைய சமத்துவத்தையும் நிறைய நமக்காக விட்டு போயிருக்காரு அவர். அதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும்னு நான் வந்து மனசார கேட்டுக்கிறேன். ஆனால் அதையும் முறியடிச்சிட்டார். போகும்போது யாரும் எதையும் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொன்னாங்கல்ல,
அவர் ஒன்று எடுத்துகிட்டு போயிருக்கார், பேனை எடுத்துகிட்டு போயிருக்கார், எழுதிட்டே தான் இருப்பார். நன்றி.